இந்த நாளில் குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் பண்ண போகிறோம். ஏவை எக்ஸி ப்ளஸ் ஒய்வை பி ஈக்குவல் டு ஒன்று, பிவை ஒய் ப்ளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு ஒன்று எனில் எக்ஸ்பை ஏ ப்ளஸ் சி பை இசட்டுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்து பாருங்கள், எக்ஸ்பை ஏ இங்கே வந்து ஏபை எக்ஸ் இருக்குது, அங்கே சி பை இசட்டு இசட் பை சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபை எக்ஸ் அப்படியே வச்சுக்கிடுங்க ஒன்று, இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் ஒய் பை பியாக மாறிடும். இப்போ பியை நம்ம பொது மடங்கு எடுத்துக்கிட்டு பியை கொண்டு இதை பெருக்கிக்கணுங்க, பி மைனஸ் ஒய். அப்போ ஏ பை எக்ஸ் நமக்கு பி மைனஸ் ஒய் பை பின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதில் இருந்து இந்த சமன்பாட்டில் இருந்து இசட் பை சி ஈக்குவல் டு ஒன்று கழித்தல் பி பை ஒய் இங்கே போகும்போது மைனஸாக மாறிடுது. இப்போ இது ரெண்டுக்கும் பொது மடங்கு எடுங்க, ஒய் ஒய் ஒன் ஒய் மைனஸ் பி. அப்போ இசட் பை சி ஈக்குவல் டு இதுன்னு கிடச்சிருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் பை ஏ கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதை அப்படி தலைகீழியாக போடுங்க, அந்த சமன்பாட்டில் அப்படி பிரதிடுங்க, பி பை பி மைனஸ் ஒய் இப்படி எழுதிக்கலாம். அடுத்து கூட்டல் இசட் பை சி. அப்போ இசட் பை சிக்கு வந்து நம்ம அங்கே சி பை இசட் கேட்டிருக்காங்க, அப்போ இதையும் தலைகீழியாக போட்டுக்கணும். அப்போ ஒய் பை ஒய் மைனஸ் பி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் பி இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள், இந்த மைனஸ் ஒய் மைனஸை வெளியில் எடுத்துக்கிடுவோம். அப்போ பி மைனஸ் ஒய் என்று எழுதணும்னா இதே ஃபார்மெட் வரும். எப்படி பாருங்க, மைனஸை கொண்டு பியை பெறுங்க மைனஸ் பி வந்துடுது, மைனஸை கொண்டு மைனஸ் ஒய்யை பெறுங்க ஒய் வந்துடுது. அப்போ இந்த ஃபார்மெட்டில் இதை அடுத்த ஸ்டெப்பில் மாற்றி எழுதிக்கிடுவோம். அப்போ பி பை பி மைனஸ் ஒய். அடுத்து கூட்டல் இங்கே இந்த மைனஸ் ஒய் மேலே வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா தொகுதியில் இருந்தாலும் பகுதியில் இருந்தாலும் ஒரே மதிப்பு தான், பி மைனஸ் ஒய் அப்படின்னு போட்டுருக்கு. இப்போ கூட்டலில் இருக்கும்போது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், பொது மடங்கு எடுக்கிறோம். அப்போ பி மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே பி இருக்குது, இங்கே கழித்தல் ஒய் இருக்குது. இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ஆன்சர் நமக்கு ஒன்று, சி ஆப்ஷன் ஒன்று. நன்றி, வணக்கம்.